பா. வா. ம், போடு. அப்பா கழுத்து போடுறதா சக்தி சொல்லிட்டாப்பா. ஆமா, இவ பெரிய மகாராணி, இப்ப இவ கையெழுத்து போடுறதுல பிரச்சனை இல்ல. பேசுறான் பாரு, உனக்கு இருக்குடா வேலு. வந்தவங்க போகட்டும், உனக்கு வேப்பல் அடிக்கிறேன். ஐயா, நேரம் ஆயிட்டே இருக்க. எழுத்து வாங்கிக்கங்க. மேடம் சைன் பண்ணுங்க. சக்தி வேலவன் கையெழுத்து போடு. ஏ அப்பா மெய்யநாதன் தானே? அப்ப மெய்யநாதன் தான் கல்யாணம் ஆனதும் அப்பா எப்படி கூட வருவான்? எல்லாம் அவன் தான் இனிமே. அப்பா சொன்ன மாதிரி சக்தி வேலு கையெழுத்து போடு. சக்தி, எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்காத. பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன், ஜாக்கிரத. என்னம்மா? டேய், நீ சும்மா இருடா. நாயன பெட்டி மாதிரி எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஒத்து ஒதுக்கிட்டே இருக்க. எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு விரும்பி இவளை கட்டிக்கிட்டு வந்தல்ல பாரு. உன் பேரை கூட பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாளாம். நீ எதுக்கடா அவளுக்கு போய் பறிஞ்சு பேசிட்டு இருக்க? அத்தை, கல்யாணம் ஆனாலும் நான் என் அப்பாவோட பொண்ணு தானே. அதனாலதான் நான் அவர் பேரு என் பின்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? அப்பா என்னப்பா இது, கையெழுத்து தானப்பா, போட்டுட்டும்பா. சக்தி, அம்மா தாயே, நீ உங்க அப்பா பேரோடவே கையெழுத்து போடுமா? போடு. சக்தி மெய்யநாதன். ஐயா எல்லாம் சரியா இருக்கு, நான் போயிட்டு போன் பண்றேன்.